திருச்சி மாவட்டம் மணப்பாறைக்கு வருகை தந்த கேப்டனின் மூத்த மகன் விஜய பிரபாகரனுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் வரவணையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திருச்சியில் இருந்து கேப்டனின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் புறப்பட்டு சென்றார். அப்போது மணப்பாறை ஆண்டவர் கோவில் செக்போஸ்ட் அருகே வருகை தந்த அவருக்கு மணப்பாறை வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் பட்டாசு வெடித்து கழக நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்னர் விஜய பிரபாகரன் அங்குள்ள கட்சி கொடி கம்பத்தில் கழக கொடி ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு மலர் மாலை மற்றும் மலர் கிரீடம் அணிவித்து கழக நிர்வாகிகள் கௌரவப்படுத்தினர். தொடர்ந்து அவர் கட்சியினருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன், திருவெறும்பூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், மாவட்ட அவைத்தலைவர் அர்ஜுன், மாவட்ட துணை செயலாளர் சரவணன், மணப்பாறை வடக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர், தெற்கு ஒன்றிய செயலாளர் வேல்முருகன், நகர செயலாளர் கோவிந்தராஜ், பொன்னம்பட்டி பேரூர் செயலாளர் ஹக்கீம், செயற்குழு உறுப்பினர் சந்திரசேகர், பொதுக்குழு உறுப்பினர்கள் துரைராஜ், ஜான் பீட்டர், தொழிலாளர் சங்க கலைவாணன், நகர நிர்வாகிகள் பாலன், சாகுல், ஜோசப், மணப்பாறை ஒன்றிய நிர்வாகி குமார், கண்ணுடையான்பட்டி ஊராட்சி செயலாளர் சிதம்பரம், அழகர் சிவா, மூர்த்தி, பாலு, ராஜா, ரமேஷ், கிருஷ்ணன், துளசி, முருகன், கிருஷ்ணன், சின்னப்பன், கோபால், ஜெகன், சரவணன், ராமன், பரமசிவம், ராமர், கோவிந்தன், முருகன், பாண்டியன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர்.